நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அறிவியல் வணக்கம். உயர்வுக்கு உயர்கல்வி என்ற இந்த இணைய வழிகாட்டி தொடர் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபிலிம் டெக்னாலஜி கோர்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், காட்சி தொடர்பியல் மற்றும் திரைப்பட தொழில்நுட்ப படிப்புகள் மற்றும் வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இன்றைக்கு கலந்துரையாட இருக்கிறோம். ஸ்கிரீன் என வழங்கப்படும் திரை தற்கால மனிதர்களின் அன்றாடங்களின் மேல் அகலாத ஆதிக்கத்தை தொடர்ந்து செலுத்தி வருகிறது. வெள்ளித்திரை, சின்னத்திரை, கணினி திரை, கைபேசி திரை என வீட்டிலும் வேலை தளங்களிலும் பொழுதுபோக்கிலும் ஒரு திரை நம்மை பெரும்பாலும் தொடர்கிறது. தூரத்தில் இருந்த திரை டச் ஸ்கிரீன் என்கிற தொடு திரையாக நம் உள்ளங்கைக்குள் வந்து உட்கார்ந்திருக்கிறது. பொழுதுபோக்கு அம்சங்களுக்காகவே அறியப்பட்ட திரை நமது கல்வி, வேலை, தொழில், விளையாட்டு, பொது அறிவு என தன் விரல்களை நீட்டி விரிய துவங்கிய பின் காட்சி தொழில்நுட்பங்களுக்கான கௌரவமும் தேவையும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு முட்டி மோதி வளர்ந்திருக்கின்றன. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, கடல் கடந்து சென்றேனும் செல்வம் சேர். திரவ கடல் அல்ல இந்த திரைக்கடலில் செல்வம் சேர்க்க இது தொடர்பான படிப்புகளை நாம் படிக்க வேண்டும். அனிமேஷன், பிராண்டிங் என்ற வணிக குறியீடு, கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் என்ற வர்த்தக தொடர்பியல், கிராஃபிக் டிசைன் எனப்படும் வரைகலை வடிவமைப்பு, புகைப்படங்கள், விளம்பரப்படங்கள், குறும்படங்கள், திரைப்படங்கள், செய்தி மற்றும் பொழுதுபோக்கு ஊடகங்கள், யூடியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் என காட்சி தொழில்நுட்பங்களை படித்தவர்கள் களமாட பல பல தளங்கள் விரிந்து கிடக்கின்றன. காட்சித்துறையில் மொழியோ தேசமோ தடையில்லை. எனவே காட்சித்துறை நிபுணர்களுக்கு உலகத்தின் அனைத்து வாசல்களும் அகல திறந்திருக்கின்றன எனலாம். விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபிலிம் டெக்னாலஜி படிப்புகளை பற்றி இன்று பேச இருக்கிறோம். கல்லூரியில் பாட வேளையில் மாணவர்கள் திரைப்படங்களை பற்றி பேசினால் வகுப்பெடுக்கிற ஆசிரியர் கடிந்து கொள்வார். ஆனால் சில கல்லூரிகளில் வகுப்பறையிலேயே திரைப்படம் திரையிடப்படும் ஆச்சரியங்களும், ஆசிரியரும் கூடவே அமர்ந்து படம் பார்க்கும் அதிசயங்களும் உண்டு. அப்படிப்பட்ட கல்லூரிகளை பற்றி இன்று பேசப் போகிறோம். கரும்பு தின்ன கூலி. 2026 இந்தியா உலகத்தின் 5வது பெரிய நாடாகும். இதில் தெரியுமா, டிவி அட்வர்டைசிங் மார்க்கெட் எனப்படுகிற தொலைக்காட்சி விளம்பர சந்தை மதிப்பில் இந்தியா உலகத்தின் 5வது பெரிய தேசமாகும். 2026 இந்திய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு வர்த்தகம் ஏறக்குறைய 4,00,000 கோடி ரூபாயை தாண்டிவிடும். பிரைஸ் வாட்டர் கூப்பர்ஸ் என்கிற ஒரு நம்பகமான நிறுவனத்தின் சமீபத்திய புள்ளி விவரம் இது. ஆக பிரகாசமான எதிர்காலம் உள்ள காட்சித்துறையில் மாணவ மாணவிகள் என்னென்ன படிக்கலாம், படிப்புகளை வழங்கும் கல்வி நிறுவனங்கள் என்னென்ன, படித்து முடித்தவுடன் எங்கெங்கு வேலை வாய்ப்புகள் உள்ளன என பல தகவல்களை இன்று நாம் கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதியில் கேள்வி பதில் பகுதி உண்டு. பார்வையாளர்கள் உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை, கேள்விகளை அவ்வப்போதே நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்கள் பதிவுகளை பார்த்து அதற்கான பதில்களை நிகழ்ச்சியின் இறுதியில் நாங்கள் வழங்குவோம். நிகழ்வில் பங்கேற்க முதலில் பதிவு செய்த 30 பார்வையாளர்களுக்கு நான் எழுதிய அடுத்த கலாம் என்கிற புத்தகம் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பரிசுக்குரிய 3வது 10 பேரின் பெயர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியில் அறிவிக்கப்படும். பொறுமையோடு காத்திருங்கள். துறை சார்ந்த 2 விருந்தினர்கள் இன்றைய நிகழ்வில் நம்மோடு இணைகிறார்கள். முதல் அமர்வில் இணைகிறார் பேராசிரியை ஜி அபிநயா. இவர் ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். MSc விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டத்தோடு MA மாஸ் கம்யூனிகேஷன் பட்டத்தையும் பெற்ற இவர் கடந்த 12 ஆசிரிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றிய முதல் அமர்வில் பேராசிரியை அபிநயா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்வில் நீங்கள் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு நாட்டிய கலைஞர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் என்பது பல துறைகளின் கூட்டு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு. இப்ப நிறைய பெற்றோர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் என்னோட பையனையோ பெண்ணையோ ஒரு பிகாம்
பிஎஸ்சி பிஏ போன்ற ஒரு கோர் சப்ஜெக்ட்ல ஒரே சப்ஜெக்டை நல்ல ஆழ்ந்து படிக்கிற ஒரு மூன்றாண்டு படிப்புல படிக்க வச்சேன்னா அது முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த துறை சார்ந்த ஒரு நிலையான ஒரு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற ஒரு கூட்டு கலவையான படிப்பை படித்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு ஸ்திரமான நிலையான வேலை வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற சந்தேகத்தில் பெற்றோரும் சில மாணவ மாணவிகளும் இருக்கக்கூடும். அப்படிப்பட்டவர்கள் ஏன் விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா எங்களுக்கு வந்து வரும்போது பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய விஷயம் இதுதான், ஒரு நிலையான ஒரு ஜாப் இருக்கு, அதுக்கு அந்த படிப்பு வந்து எனக்கு ஈஸியாச்சே, 3 வருஷத்தை முடிச்சோன்னு நான் வேலைக்கு போயிடுவேனே, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில விஷுவல் கம்யூனிகேஷனை பொறுத்தவரையும் என்னன்னா ஒரு 12 to 15 ஸ்கில் செட் படிப்பாங்க சார். திறன் சார்ந்த படிப்புகள் இந்த கோர்ஸ்ல இருக்கு. அதை படிக்கும் போதே என்ன அப்படின்னா அதுல எவ்ரி இயர் ஒரு வருஷமும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தகுந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ஆன் ஜாப் ட்ரைனிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் செட்ல கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிகிரி முடிக்கும் போது வந்து மினிமம் ஒரு செமஸ்டருக்கு ஒரு ஸ்கில் செட் ஆனும் மாஸ்டர் பண்ணிடுவாரு. மேக்சிமம் அந்த ஒரு ஸ்கில் செட்டை திறமையா நம்ம வந்து செயல்படுத்துவாரு. ஸோ அது முடிக்கும் போது 3 வருஷம் முடியும் போது அந்த 6 ஸ்கில் செட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சாதாரண ஜாப் இல்லாம ஒரு வேலை வாய்ப்புன்றது வந்து நுழையும் போதே, மீடியாக்குள்ள நுழையும் போதே, மீடியாவா இருக்கட்டும் இல்ல ஐடில நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐடி ப்ரொஃபஷன் போறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருந்தா பரவாயில்ல இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஐடி வாய்ப்புகளும் சரி, எல்லா துறைகளிலும், இப்ப ஒரு துறைன்னு இல்ல, விஷுவல் கம்யூனிகேஷன் இஸ் தேர் எல்லா துறைகளிலும் இருக்கு. இதுதான் இதுதான் கிடையாது, எல்லா இதுலயும் பிராண்டிங் தேவையா இருக்கு, எல்லா இதுலயும் கண்டென்ட் தேவையா இருக்கு. முன்னைய விட இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லும் போது சொன்னீங்க, மொபைல் வந்து நம்ம கையிலேயே வந்துட்டதுனால நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட்டுக்கான தேவை, நம்ம கன்சியூம் பண்றோம் இவ்வளவு கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா உள்ள கண்டென்ட் இருக்கணும் இல்லையா, அந்த கண்டென்ட்டுக்கான தேவை இருக்கிற வரையும் விஷுவல் கம்யூனிகேஷனோட ஃபீல்டு வந்து பெருசா இருக்கு சார். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளும் பறந்து இருக்கு. நம்ம அதை அடுத்தடுத்து பார்க்கும்போது ஒரு ப்ரெசன்டேஷன்லயுமே பார்க்க போறோம். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும், பேரண்ட்ஸுக்கு அந்த பயமோ அச்சமோ இது நம்பி போலாமா அப்படின்ற சந்தேகமே வேண்டாம். அவ்வளோ விஷயங்கள் இதுல உள்ள இருக்கு, வேலை வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக உள்ளது, போக போக வளரதான் போகுது. ஏன்னா டெக்னாலஜி வளர வளர வாய்ப்புகளும் கண்டென்ட்டுக்கான தேவைகளும் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த துறை வந்து ஒரு சிறந்த துறையா இருக்கும் மாணவர்களுக்கு. அண்ட் பிடிச்ச விஷயத்த பண்ணுவாங்க, பேஷனை பிடிச்சு எடுத்துக்கும் போது அது ப்ரொஃபஷனாகவும் வரும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். மிகச்சிறப்பு. அதுல நீங்க முக்கியமான விஷயம் வந்து எனக்கு பிடிச்சது எதுன்னா ஸ்கில் செட்ஸ், புதிய ஸ்கில் செட்ஸை கத்துக்கிறாங்க அப்படின்னீங்களே. ஒரு ஒரு படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை, ஒரு வேலை வாங்குவதற்கு திறன்களை மாணவிகள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த படிப்புல அதுல அந்த திறன்களை வளர்த்து கொள்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொன்னீங்க. பிறகு நிறைய கண்டென்ட் என்று சொல்லப்படக்கூடிய வெறும் திரை மட்டுமல்ல, திரைக்கான உள்ளீடுகளும் தேவைப்படுகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த உள்ளீடுகளை உருவாக்கி தருகிற ஒரு படிப்பாகவும் இது இருக்கிறது. மிக சிறப்பு. இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன்ல அப்படி என்னதான் சொல்லி தரீங்க, என்னென்ன பாடங்கள் இருக்கும், என்ன என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லி தரீங்க? அதுல சின்ன வீடியோ பார்த்துடலாமா சார்? விஷுவல் கம்யூனிகேஷன் வீடியோ தானே. கண்டிப்பா சார். ஸோ இதுல வந்து கிராஃபிக் டிசைன் படிப்பாங்க சார், ஸ்டோரி டெல்லிங், பப்ளிகேஷன் டிசைன், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இமேஜ் எடிட்டிங், அதுக்கப்புறம் ஆடியோ விஷுவல் எடிட்டிங், மல்டிமீடியா கண்டென்ட் பேக்கேஜிங், கம்போசிட்டிங், அதுக்கப்புறம் ஸ்டோரி போர்டிங், ஃபிலிம் மேக்கிங், 2D 3D அனிமேஷன், விஆர், இப்போ எக்ஸ்ஆர் விஆர் தானே, எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி தான் பெரிய மார்க்கெட், வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன், யூஏ யூஎக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இதோட எல்லா அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி ஏஐ எனேபிள்டு இது இருக்கு, படிப்பு இருக்கு, இன்னைக்கு அதுதானே பெரிய மார்க்கெட் இல்லையா. ஏஐன்றது வந்து இன்னைக்கு எல்லாரோட லைஃப்லயும் வந்துருச்சு, உங்களுக்கு எனக்கு அப்படி வயசு வித்தியாசமோ இல்லை அந்த இதெல்லாம் எதுவுமே பாகுபாடே கிடையாது, எல்லாருக்கும் ஏஐயோட உதவி வந்து ரொம்பவும் அவசியமா இருக்கு. ஸோ அப்படி வந்து ஏஐ வந்த பட்சத்துல நம்ம அப்டேட்டடான சிலபஸ் இருக்கு, அப்டேட்டடான ஒரு படிப்பு இருக்கு அப்படின்னா ரிலவெண்டா இருக்கோமா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே வந்து கரண்ட் சினாரியோக்கு வந்து ரிலவெண்டா இருக்கக்கூடிய படிப்பு விஷுவல் கம்யூனிகேஷன். நம்ம எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, ஏன்னா நம்ம வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து கரண்ட்ல வந்து ஒரு பெரிய பூமிங்கான இண்டஸ்ட்ரி.
முன்னாடி வந்து நமக்கு தெரிஞ்ச வரையும் பாத்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் இருப்பாங்க, ஒரு நம்மளுக்கு லோகோவோ ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டியோ டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா, ஒரு டிசைனரை பார்க்கும்போது உங்களுக்கு எடிட்டிங் தெரியுமா, இந்த ஸ்கில் செட், ஏன் இத்தனை ஸ்கில் செட் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி இதுல வந்து மல்டிமீடியா கண்டென்ட் பேக்கேஜிங்னு போட்டிருந்தேன். மல்டிமீடியா கண்டென்ட் பேக்கேஜிங்ன்றது வந்து முன்னாடியெல்லாம் ஒரு ப்ராடக்டை வந்து விற்கணும் அப்படின்னா ஒரு அதுக்கு ஒரு ஒரு டீம் வேலை பார்ப்பாங்க. மார்க்கெட்டிங்க்கு ஒரு டீம் இருக்கும், மேனுஃபேக்சரிங் ஒரு டீம். இப்போ எப்படின்னா வந்து ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் ஆன் ஆகி முடிச்சதுக்கு அதுலேருந்து பேக்கேஜிங்லேருந்து மார்க்கெட்டிங் வரையும், அந்த மார்க்கெட்டிங் முடிஞ்சு அந்த சேல் ரிப்போர்ட் வரையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே விஸ்காம் பசங்க பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு சினாரியோ இருக்கு. ஸோ அதனால வந்து என்னன்னா, நம்ம கொடுக்கும் போதே அதனால தான் கண்டென்ட் பேக்கேஜிங் அப்படின்னு கொடுக்குறோம். ரைட் ஃப்ரம் பிராண்டிங்லேருந்து, பிராண்ட் ஐடென்டிட்டிக்கு அவங்க டிசைன் பண்ணுறதுலேருந்து, அந்த பிராண்டை பொசிஷன் பண்ணி ஆட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுன்றதுல, ஆட் பிளானிங்லேருந்து அந்த ஆட் பிளானிங்க்கான விஷயங்களை எப்படி உருவாக்கணும், அதுக்கான விஷுவல்ஸ் எப்படி உருவாக்கணும், அதுக்கான கண்டென்ட் எப்படி உருவாக்கணுன்றதுக்காக நம்ம வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரி போர்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் படிப்பாங்க. ஸோ அதுலேருந்து வீடியோவை கொண்டு வந்து ஒரு ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணி எடுத்து, அந்த அட்வர்டைஸ் பண்ண ப்ராடக்டை நெக்ஸ்ட் லெவல், அதை வந்து எப்படி நம்ம ப்ரொமோஷனில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம், ஆடியன்ஸ் கிட்ட எப்படி பிளேஸ் பண்ண போகிறோம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துருச்சு. ஸோ ஒரு கோர்ஸுக்குள்ள ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்டு வரையும் ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிசைனாக இருக்கட்டும், இது வந்து எதுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சார், இதுதான்றது கிடையாது. எல்லா துறைகளிலும், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து அவங்களுக்கான தேவைகளுக்கான டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து, ஸோ இந்த ஃபீல்டு தான் கிடையாது. ஸோ இத்தனை விஷயங்களை வந்து ஒரு பேக்கேஜாக, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், ஒரு ஸ்கில் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம் சார். அதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன். மிகச்சிறப்பு. ஒரு 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 பொருளையோ அல்லது ஒரு 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 படைப்பையோ அந்த அதனுடைய அந்த கஸ்டமர்ஸ் என்கிற அந்த நுகர்வோருக்கு கொண்டு செல்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களுடைய இந்த விஸ்காம் படிப்பை படித்தவர்கள் அதனுடைய ஒவ்வொரு படிநிலையிலும் ஏதோ ஒரு திறன்களை வளர்த்து கொண்டு அதை பயன்படுத்துகிறார்கள். அதை சோப்புவிக்கவும் பயன்படுத்தலாம், அல்லது ஊடகத்தில் செய்திகளை சொல்லவும் பயன்படுத்தலாம். பெரிய சர்வீசஸ் இது பண்ணும் போதுமே இது தேவையா இருக்கு சார். இந்த ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் இதுதான் தேவையா இருக்கு. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. இப்ப விஸ்காம்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ பிஏல விஸ்காம்னு படிப்பு இருக்கு, பிஎஸ்சியில விஸ்காம்னு படிப்பு இருக்கு, சில 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 கோர்சஸ் ஃபைன் ஆர்ட்ஸ்ல விஸ்காம் சொல்லித்தராங்க, டிசைன் இன்ஸ்டிடியூட்ஸ்ல கூட விஸ்காம் சொல்லித்தராங்க. இப்போ 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் துறையில் நான் படிக்க வேண்டும் என்று விரும்புகிற மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் இந்த துறையில் இருக்கக்கூடிய படிப்புகளை பற்றிய ஒரு ஒரு நல்ல புரிதலை நீங்கள் ஏற்படுத்தி தரலாம். கண்டிப்பா சார். ஸ்லைட்ஸ். ஸோ நம்மளுக்கு 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் என்னென்ன படிப்புகள் இருக்கு, பேச்சுலர் டிகிரியில என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு சார். இந்த பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனே வேற வேற நாமன் கிளேச்சர்ல, பேர் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். சில இடங்கள்ல வந்து பேச்சுலர் ஆஃப் பிவாக்னு இருக்கும், ஓகே, பிவிசி அப்படின்னு இருக்கு. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன்ன்றதுல டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. இது 3-year ப்ரோக்ராம். வேற வேற யூனிவர்சிட்டிஸ், வேற வேற டீம்ட் யூனிவர்சிட்டிஸும் இருக்கு, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸும் இருக்கு, ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியான்னு ஒரு கோர்ஸ் இருக்கு சார். சில இடங்கள்ல வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸா இருக்கு, 5 வருஷ கோர்ஸா எம்எஸ்சியோட சேர்த்து எலக்ட்ரானிக் மீடியா கோர்சஸ் இருக்கு. அண்ட் தென் ஜேர்னலிசம், பிஏ ஜேர்னலிசம் கோர்சஸ் இருக்கு, மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம். அண்ட் பிஎஃப்ஏ, பிஎஃப்ஏல வந்து நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் என்னன்னா, பிஎஃப்ஏல வந்து பெயிண்டிங் இருக்கு, ஸ்கல்ச்சர் இருக்கு, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் இருக்கு. அதுக்கப்புறம் பிடெஸ் இருக்கு, பிடெஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிடெக் இன் மீடியாலாம் கூட இருக்கு. அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4-year ப்ரோக்ராம் இருக்கு, சில இதுல ஹானர்ஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. ஸோ 3 years படிப்பாங்க, 1-year இன்டர்ன் முடிச்சு வெளில வருவாங்க. ஸோ 4-year ப்ரோக்ராம் இருக்கு. அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுலயுமே விஷுவல் டிசைன்ஸ் இருக்கு, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் இருக்கு ஃபேஷன் டெக்னாலஜியில. அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் அகேன் டிசைன் பேஸ்டா, நம்ம விஷுவல் பேஸ்டா வந்து போறது தான் இது. இந்த கோர்சஸ் வந்து 3 years 4 years வரையும் இருக்கும் சார். சில கோர்சஸ் 3-year டிகிரி ப்ரோக்ராம், சில கோர்சஸ் வந்து 4-year டிகிரி ப்ரோக்ராம் இருக்கும். Okay, இப்போ between 3 years and 4 years, what you suggest, what is your suggestion to the students? 3 years வந்து நம்மளுக்கு டிகிரி ப்ரோக்ராமா பண்ணும்போது சூஸ் பண்ற ஃபீல்டை பொறுத்து சார். இப்போ வந்து நான் நிறைய ஸ்கில் செட் படிக்கணும்,
படிச்ச உடனே நான் ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஐ சஜஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரோக்ராம். இல்ல எனக்கு நிறைய டைம் எடுக்கலாம், நான் ஆன் ஜாப் ட்ரைனிங்கோட நிறைய இன்டர்ன் பண்ணி நிறைய எனக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் முதல்ல ஃபுல்லா கத்துக்கணும் அப்புறம் தான் நான் போகணுன்றவங்க 4 இயர்ஸ் எடுத்துக்கலாம் ஆனர்ஸ் ப்ரோக்ராம்ல. இதுல என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா 1 இயர் வந்து இன்டர்னா பண்ணுவாங்க, இங்க 3 இயர்ஸ் முடிச்சானே வேலைக்கு போயிடுவாங்க. அது ஒண்ணுதான் லைட்டர் நோட். சரிங்க, இப்போ வந்து இப்போ கோர்சஸ் பத்தி நீங்க நல்லா சொல்லியிருக்கீங்க. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன் பிவிசின்னு படிப்பு இருக்கு, பிடெஸ் பிஎஃப்ஏ, அதுக்கப்புறமா அதை வந்து மல்டிமீடியா அனிமேஷன்ற மாதிரி நிறைய வித்தியாசமான இதெல்லாம் சஃபிக்ஸ் அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து இந்த பொது வெளியில படிப்புகளை பத்தி நிறைய இருக்கு. இப்போ வந்து எப்படி கல்லூரிகளை நாம் தேர்வு செய்வது? படிப்பை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, விஸ்காம் தான் படிக்கணும்னு நம்ம முடிவு பண்ண பிறகு கல்லூரிகளை நாம் எப்படி தேர்வு செய்வது? என்னென்ன கல்லூரிகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் இருக்கு? உங்களோட செகண்ட் பார்ட் குவெஸ்டனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் சார். நம்ம ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஜேர்னலிசம் ப்ரோக்ராம் இருக்குது, விஷுவல் கம்யூனிகேஷன் அஃபிலியேட்டட் காலேஜஸில் விஷுவல் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் மீடியா ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் சொன்னேன் இல்லையா, இது எலக்ட்ரானிக் மீடியாவில், அது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது, அங்கே பிஎஸ்ஏ டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ச்சர் இருக்குது, அங்கேயும் பிஎஸ்ஏ டிகிரி இன் ஸ்கல்ச்சர் அண்ட் இதில் ஆர்கிடெக்சர் பேஸ்டாக கொடுக்குறாங்க. அண்ட் தென் அதர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, வேர் நம்ம சொன்ன எல்லா கோர்சஸுமே ஆஃபர் பண்ணுறதுக்கான ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அப்புறம் எம்எஸ் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், பாரதியார் யூனிவர்சிட்டி, மதர் தெரேசா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இவங்க எல்லாம் வந்து நம்மளோட ஃபீல்ட் ரிலேட்டட் கிரியேட்டிவ் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க சார். அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு வரும்போது ரெண்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது, ஒன்று வந்து திருவாரூரில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்குது, அண்ட் இன்னொன்று வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அண்ட் இந்தியா லெவல்ல நமக்கு டிசைன் பேஸ்டா படிக்கணும் பிடெஸ், ஏன்னா தமிழ்நாடு தாண்டும் போது சில நாமன்கிளேச்சர்ஸ் வந்து ஒன்னா சேர்த்துடுறாங்க. ஸோ பிடெஸ் அப்படின்ற டிசைன் இதுல அதுல பிரிவுகள் இருக்கு. ஸோ பிடெஸ் படிக்கணும் அப்படின்னா வந்து டாட் எக்ஸாம் எழுதி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் ஆர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அதை தவிர அந்தந்த ஸ்டேட்டுக்கான யூனிவர்சிட்டிஸும் இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டிகள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல இதெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல கேட்டீங்களா எப்படி இன்ஸ்டிடியூஷனை தேர்ந்தெடுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம் மாணவர்களுக்கும் சரி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் சரி என்னன்னா ஒரு கோர்ஸ் இதுதான் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல அந்த காலேஜ் எங்க ஆஃபர் பண்றாங்களோ அந்த காலேஜுக்கு போய் முதல்ல பார்க்கணும் சார். காலேஜோ இன்ஸ்டிடியூஷனோ யூனிவர்சிட்டியோ எந்த ஸ்கேலா இருந்தாலும், காலேஜ் லெவல்ல இருந்தாலும் சரி யூனிவர்சிட்டி லெவல்ல இருந்தாலும் முதல்ல போய் ஒரு என்ன நம்ம 3 வருஷம் செலவழிக்க போறதுன்றது வந்து நம்ம வாழ்க்கையோட முக்கியமான ஒரு போர்ஷன் இல்லையா. அதனால வந்து கண்டிப்பா மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி நம்ம படிக்க போற இன்ஸ்டிடியூஷனை முதல்ல போய் பார்க்கணும். நமக்கான கத்துக்கிறதுக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்க இருக்கா, ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, இல்ல அங்க நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களுக்கான தேவைகளுக்கான எல்லா விஷயங்களும் அங்க இருக்கா, அண்ட் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு, எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கு எத்தனை வருஷமா இந்த இதுல இருக்காங்க இந்த ஃபீல்டுல, அண்ட் அந்த ஃபீல்டு ரிலேட்டடா அவங்க என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அது இப்போ கரண்ட் சினாரியோக்கு க்ரோ ஆயிருக்காங்களா இன்ஸ்டிடியூஷனா, இத்தனை விஷயங்களை வந்து நம்ம பார்த்த அப்புறம் தான் இன்ஸ்டிடியூஷனை தேர்ந்தெடுத்து உள்ளேயே போகணும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடிலாம் சொல்லுவோம் இல்லையா, நம் இப்போ முன்னாடிலாம் வந்து போனோ இதெல்லாம் இல்லாத வசதி இல்லாத டைம்ல என்ன பண்ணியிருப்போம், காலேஜ் படிக்கணும்னா குடும்பமா போய் நேரா போய் ஒரு இன்ஸ்டிடியூஷனை பார்த்து நேரா பேசி நம்மளோட சந்தேகங்கள் அப்பதானே தீரும். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மொபைல் இருக்கலாம், இன்டர்நெட் இருக்கலாம், எல்லாமே வந்த பிறகும் கூட நம்மளுக்கான கிளாரிபிகேஷன்ஸ் வந்து நம்ம கேட்கறதுக்கு தயங்க தான் செஞ்சிருக்கோம். டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலகட்டத்துல நம்ம கேள்விகளை கேட்கறதுக்கு தயங்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு வந்து நம்ம நேரா போய் நம்ம சந்தேகங்களை கேட்டு நம்மளோட தேவைகளுக்கான எல்லா விஷயமும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சேர்றது நல்ல விஷயமா.
மிகச்சிறப்பு. இவ்வளவு இவ்வளவு வாய்ப்புகள் நமது தமிழக மாணவர்களுக்கு இருக்கின்றன. சென்னையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்கீங்க. தமிழ்நாடு முழுவதும் பல பல்கலைக்கழகங்களில் இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பிறகு மத்திய பல்கலைக்கழகம், பிறகு தேசிய அளவில் என்ஐடி உள்ளிட்ட நிறுவனங்களில் இப்படிப்பட்ட இந்த படிப்பு இருக்கிறது என்று சொன்னீங்க. எப்படி ஒரு ஒரு கல்லூரி எப்படி தேர்வு செய்வது என்று சில ஆலோசனைகளையும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வந்து எந்த கோர்ஸ் படிக்கணும்னாலும் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை அதற்கென இதெல்லாம் கிரியேட்டிவ் கோர்சஸில், அதனால வருகிற மாணவர்களிடம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட திறன் அல்லது திறமையை நீங்கள் எதிர்பார்த்து அதற்கு பிறகுதான் அவர்களுக்கான சேர்க்கை நடைபெறும்? ஸோ இப்போ நமக்கு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஆர் விஷுவல் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான நாமன்கிளேச்சர் இருக்கக்கூடிய படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் எந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பேசிக் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்றது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து கோர்ஸுக்கு எடுக்கலாமா வேண்டாமான்றதை தாண்டி, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில் செட் என்ன அளவில் இருக்குது, நம்ம எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த இந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத முடிவு செய்யறதுக்கான டெஸ்ட் தான் இதெல்லாம் சார். அந்த லெவலில் தான் பிஎஸ்சி விஸ்காமுக்கும் சரி, எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் சரி, ஜேர்னலிசம் இந்த மூணு படிப்புக்கான விஷயங்களுமே வந்து இந்த ரொம்ப பேசிக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க சார். ஸோ காமன் என்ட்ரன்ஸாக இதில் எதுவும் கிடையாது. அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கான முறையில் டெஸ்ட் வச்சு எடுத்துக்கிறாங்க. சில பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்க, சில பேர் வந்து இன்ஸ்டிடியூஷனில் வந்து என்ட்ரன்ஸாக வைக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும். வென் இட் கம்ஸ் டு பிஎஃப்ஏ அந்த மாதிரி டிகிரிக்கு வந்து யூனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து அவங்களுக்கான ஏன்னா வரைகலை இதில் வந்து என்னென்னா இன்னுமே ஸ்கில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்கில் எக்ஸ்ப்ளோரிங் இல்லையா, அப்போ வந்து அதுக்கான பேசிக் இது அவங்களுக்கு இருக்கா, அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுறதுக்குரிய எபிலிட்டி இருக்கா, பேசிக் ஸ்கில் இருக்கான்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க அவங்களோட ஸ்டைல் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ பிடெஸ் இந்த மாதிரி கோர்சஸ் டிசைன் இது படிக்கிறதுக்கு வந்து டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு வந்து என்ஐடியோட எக்ஸாம் இருக்குது. அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தனியாக இருக்குது. டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் நடத்துகிறாங்க, டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் நடத்துகிறாங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களுக்கான எந்த காலேஜில் எந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து அவங்களுக்கு பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. மிகச்சிறப்பு. அந்த பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ்னா கவின் கலை கல்லூரின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா தமிழில், ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை இல்லை கவின் கலை, அதற்கு தனியாக என்ட்ரன்ஸ்னு சொன்னீங்க. அதில் சில இதில் வந்து வரையறதுக்கான தேர்வு இருக்கும், பிறகு இன்டர்வியூ மாதிரி அந்த மாதிரியெல்லாம் தேர்வு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பிறகு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி வந்து சென்னையிலே இருக்குது இல்லையா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியோட ஒரு ஒரு சென்னை பிரான்ச் இருக்குது. ஆக தமிழகத்தில் விருப்பமுள்ள மாணவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னா கல்வி கட்டணம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ செலவாகும் ஒரு ஒரு வருஷத்துக்கு? சார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து இது நம்ம எல்லாமே அதாவது ஒரு ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன், 50,000 வருஷத்துக்கு 50,000 2,00,000 ரூபாய் வரையும் செலவாகும் சார். நம்ம என்னென்னா இது வந்து ஃபீஸ் மட்டும் கிடையாது. காரணம் என்னென்னா நம்ம ஒரு ஒரு இந்த கோர்ஸ் படிக்கும்போது நம்ம நிறைய ஸ்கில் செட் படிப்போம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கில் செட்டுக்கான ஒரு பேசிக் தேவையே ஒன்று இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஃபோட்டோகிராஃபி படிப்பாங்க, ஃபோட்டோகிராஃபி படிக்கும்போது அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம அந்த ஃபோட்டோவை நல்லா எடுத்திருக்கோமான்னு. டிஸ்பிளேல பார்க்கும்போதோ இல்லை வந்து கேமராவில் பார்க்கும்போதோ தெரியாது அது கரெக்டாக எடுத்திருக்கோமா சரியா இருக்கா அப்படின்றது. முன்னாடி வெறும் ஃபிலிம் ரோல் இருந்தது, கிளிக் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணால் மட்டும்தான் அதோட அவுட்புட் பார்க்க முடியும். பட் இன்னைக்கு பேசிக் அவுட்புட் இதில் பார்த்துடலாம், ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது தான் அதோட இது தெரியும். ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த ப்ராஜெக்டோ இது எல்லாமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கான மினிமம் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 2,00,000 ரூபாய் வரையும் ஆகும் சார். சிறப்பு. இப்போ வந்து நிறைய பெற்றோருக்கு இல்லை மாணவர்களுக்கே இருக்கும், சரி படிக்கிறேன்
இந்தந்த கோர்சஸ் இந்தந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் இதில் கற்றுக்கிறேன், திறன்களை எல்லாம் படிக்கும் போதே 3 வருஷத்தில் கற்றுக்கிறேன், முடித்த பிறகு எனக்கு எந்த வேலை கிடைக்கும், என்னென்ன துறைகளில் வேலை கிடைக்கும், நம்ம அப்பப்போ பேசியிருக்கோம். ஆனாலும் நீங்கள் ஒரு தொகுத்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அதை சார்ந்த படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இப்போ கெரியர் பாத் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இத்தனை லிஸ்டிங் இருக்கு. ஸோ ஃபிலிம் சைடு வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஒரு ஒரு பேசிக் இது தான் சார், ஒரு எலமெண்ட் தான் இதில். அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்டாக இது பண்ணலாம், சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர், ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட், கலரிஸ்ட். கலரிஸ்ட்னும் போது நாட் இது இமேஜ் மட்டும் இல்லாமல் வீடியோ கலரிங் டிஐ பண்ணலாம், இல்ல வந்து இமேஜ் எடிட்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ப்ராடக்ட் போட்டோகிராஃபியா இருக்கட்டும், மாடல் போட்டோகிராஃபியா இருக்கட்டும், அதுல வந்து நம்ம கலர் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, நிறைய பேர் டச் பண்ணாத ஏரியா. இன்ஃபேக்ட் சவுண்ட் டிசைனரா இருக்கலாம், கிராஃபிக் டிசைனர், வெப் டிசைனர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர், மல்டிமீடியா ஆர்டிஸ்ட், அனிமேட்டர். ஏன்னா இதுல 2D 3D ரெண்டுமே கத்துக்கிறதுனால என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் டிசைன்ல இருந்து இன்னைக்கு ஃபிலிம்ஸ்ல வந்து செட் மாடலிங், நம்ம முன்னாடி வந்து முன்னாடி டிராமால எல்லாம் பண்ணுவாங்கல்ல சார், பின்னாடி ஸ்கிரீன் பெயிண்ட் பண்ணி வைப்பாங்க. இன்னைக்கு அப்படி வந்து அதையே கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்ததுனால வந்து டெக்னாலஜி சார்பில் சொல்லணும்னா மேட் பெயிண்டிங் பண்ணி பின்னாடி வைக்கிறோம், செட் எக்ஸ்டென்ஷன் பண்றோம். இது எல்லாமே வந்து ஒரு நம்ம கிராஃபிக் டிசைன் கத்துக்கும் போதே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கத்துப்பாங்க சார். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டரா போகலாம், கண்டென்ட் கிரியேட்டர். ஏன்னா இன்னைக்கு இன்ஃபுளுசர்ன்ற டேர்ம் வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு. இப்போ முன்னாடி இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரோ ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வளர்ந்த அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கான ஸ்கோப் வந்து நிறைய இங்கே, விஷுவல் மர்ச்சன்டைசர் அண்ட் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிசைனர், இன்டராக்டிவ் மீடியா. இன்டராக்டிவ் மீடியான்னும் போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இன்னைக்கு வந்து ஒரு இ காமர்ஸ் வளர்ந்த நிலையில வந்து இன்டராக்டிவ் டிசைன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். தென் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், அதுக்கப்புறம் டெலிவிஷன் ப்ரொடியூசர், டிவி டிரெக்டர், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடர், ப்ராட்காஸ்ட் டிசைனர், அதுக்கப்புறம் டிவி ப்ரொடியூசர், மீடியா பிளானர். மீடியா பிளானர்னும் போது ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஆடோ பிராண்டிங்கோ எப்படி வரணும், எந்த சேனலில் வரணும், எந்த மீடியாவில் வரப்போகுது, பிரிண்டா இல்லை டிவியா, ப்ராட் வேற ஏதாவது ப்ராட்காஸ்டிங் மீடியமா, எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது இந்த மீடியா பிளானர்ஸ் தான். ஒரு கம்ப்ளீட் மீடியா கேம்பெயின் என்ன பண்ணணும், ஆட் கேம்பெயின் என்ன பண்ணுங்கிறத சொல்கிற அளவுக்கு இவங்க தான் சார் ஸ்கில்டாக இருப்பாங்க. அண்ட் தென் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த கண்டென்ட்டை எப்போ ப்ளேஸ் பண்ணணும், எங்கே ப்ளேஸ் பண்ணணும், எப்படி ப்ளேஸ் பண்ணால் எந்த டைமில் ப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு ரீச் கிடைக்கும், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அண்ட் தென் மோஷன் கிராஃபிக் டிசைனர், டெலிவிஷன் ரைட்டர், இந்த ஸ்கோப்ஸ் இருக்குது. அண்ட் வேலை வாய்ப்புன்னும் போது ஆப்வியஸாக நமக்கு கேட்கக்கூடிய இது வந்து என்ன சம்பளத்தில் இருக்குது வேலை, எந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் லிஸ்டிங் இது. இது வந்து ஒரு ஸ்டார்டரா, ஒரு ஃப்ரெஷரா உள்ள போகும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். மிக விரிவா சொன்னீங்க. இப்ப மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனை என்ற மாதிரி இருக்கு, பெரிய பட்டியலே கொடுத்துட்டீங்க, நான் ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், பக்கம் பக்கமாக படிக்கிறீங்க. ஆக இவ்வளவு வாய்ப்புகள் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் என்கிற காட்சி தொடர்பியல் படித்த மாணவ மாணவிகளுக்கு இருக்கிறது. மிக சிறப்பாக கடந்த 30 நிமிடங்களாக இந்த துறையில் ஏன் படிக்க வேண்டும், இதற்கு உள்ள படிப்புகள் என்னென்ன, படிப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் என்னென்ன, அதற்கான நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன, படித்து முடித்த பிறகு இந்த தனி திறமைகளோடு மாணவர்கள் களமாடுவதற்கு ஏதுவான வேலை வாய்ப்புகள் என்று மிக எளிமையாக சுருக்கமாக புரிகிற வகையில் எளிய தமிழில் பேசியதற்கு நன்றி. இதோடு இந்த முதல் அமர்வு நாம் நிறைவு செய்கிறோம். கடைசி அமர்வில் கேள்வி பதில் பகுதியில் நாம் மறுபடியும் சந்திப்போம். இப்போது 2nd அமர்வுக்கு நாம் கடந்து செல்கிறோம். இந்த அமர்வில் ஃபிலிம் டெக்னாலஜி அது தொடர்பான படிப்புகளை பற்றி பேசுவோம். இதில் நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் ஜே சுரேஷ். இவர் தரமணியில் உள்ள தமிழ்நாடு அரசு MGR திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி என்ற திரைப்பட தொழில்நுட்பத்தில் பட்டயம், BSc விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டம், MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் முதுகலை பட்டம், MBA மற்றும் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஆடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் என பல பட்டங்களை பெற்ற இவர் தூர்தர்ஷன் நிறுவனத்திலும் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர், ஒரு பிரபல பின்னணி பாடகரின் தனிப்பட்ட ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர், இந்த துறையில் ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக களமாடி வருகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் பேராசிரியர் சுரேஷ்.
வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க நிறைய 20 வருஷத்துக்கு மேல பல இந்த துறை சார்ந்த பல களங்களில் நீங்கள் அனுபவம் பெற்றவர். இப்ப திரைத்துறை சார்ந்த படிப்புகளை படிக்க வேண்டும் என்று விரும்புகிற மாணவர்கள், அல்லது என் மகனோ அல்லது மகளோ திரை சார்ந்த தொழில்நுட்பங்களை குறித்த படிப்பை படிச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும், எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா திரைத்துறையிலேயோ அல்லது இது போன்ற காட்சி துறைகளில வெற்றி சதவீதம் மிக மிக குறைவு, வெகு சிலரே வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்ற எல்லோரும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறார்கள். ஒரு வெற்றியை வைத்துக் கொண்டு 20-30 ஆண்டுகளை யாராலும் இந்த காட்சித்துறையிலேயோ ஊடகத்துறையிலேயோ கடத்தவே முடியாது. ஆக இப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த இந்த துறையில் எனது மகனோ மகளோ ஏன் படிக்க வேண்டும், அல்லது ஒரு மாணவனோ மாணவியோ நான் ஏன் இந்த சினிமா தொழில்நுட்பம் தொடர்பான துறையில் படிக்க வேண்டும், அல்லது படிக்கலாமா வேண்டாமா என்கிற குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு திரைப்பட தொழில்நுட்பத்தை போதிக்கிற ஒரு பேராசிரியராக அவர்கள் ஏன் இந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அழகான கேள்வி. எல்லா தொழில்நுட்பத்திலையும் நம்ம படித்த பிறகு ஒரு வேலை வாய்ப்புக்கு போவோம், ரெகுலராக வேலை செய்வோம், அதுலேருந்து ஒரு பணம் ஈட்டிப்பு, அதோட குடும்பத்தை பார்த்துப்போம். இது தினசரியான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கான வாழ்வுகள். ஆனால் ஒரு படைப்பாளியாக விளங்க வேண்டும், தான் இல்லாத போதும் தன்னோட படைப்பு நின்றிருக்கணும் அப்படின்னா இந்த துறையை தான் சேர்ந்திருக்கும். ஏன்னா இன்று நம் பார்க்கக்கூடிய பல சினிமா துறையோ இல்லாட்டி சினிமா ஆளுமையில இருக்கிறவங்களோ இன்று இல்லை. ஆனால் அவர்களோட படம் இன்றும் பேசப்படுகிறது, அவர்களை இன்றும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். ஸோ அந்த ஊடகத்துக்கு, அந்த ஊடகத்தில் அதை செய்திருந்தா வேண்டி தான் அதை பாடண முடியும். ஸோ மற்ற துறையோட அது கம்பேர் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாட்டி ஜெயித்தா போதாது, பல வாட்டி போராடி கொண்டே இருக்கணும், படித்து கொண்டே இருக்கணும், தன் திறமையை வளர்த்து கொண்டே இருக்கணும். ஸோ தின தினம் அது போராட்டம் தான். ஆனால் இமயமலைய உச்சியை தொடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா கீழே இருந்துகிட்டே இருந்தா மேலே பார்க்க முடியாது இல்லைங்களா? அது மாதிரிதான் இது. இது வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையை அவங்க காட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க இதுல வரலாம். தாராளமாக வழி இருக்கிறது, நிறைய இடமும் இருக்கிறது. ஏன்னா இன்று உலக சந்தை வந்து விரிவடைந்துடுச்சு. இப்போ நம்ம திரைத்துறை வந்து 2வது நிலையில இருக்கும். இப்போ முதல்ல வந்து ஹாலிவுட்டோட தான் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்தியா தான். இந்தியாவில் அவ்வளோ படங்கள் பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் வேலை வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ டெக்னாலஜி வளர்ந்து வந்த காரணத்தால், அதுவும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஜாப் வந்ததுனால, நீ இங்க இருந்தபடியே அங்க இருக்க தொழில்நுட்பத்துகளோட ஆளோட கலந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இங்க அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விரிவடைந்துகிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் இந்த தொழில்நுட்பம் விரிவடைந்துகிட்டே போகிறதுனால தாராளமா வரலாம். இன்னும் ஒரு வார்த்தையில சொல்றதாண்டா, இன்னைக்கு எல்லார் கையிலையும் கைபேசி இருக்கு, ஆனா அதை உலகத்தே பாக்குறாங்க. அந்த உலகத்தை பார்க்கும்போது அதுல எல்லா விஷயம் என்ன டெக்ஸ்ட் மூலியமா பாக்குறாங்களா பாத்தீங்கன்னா, எழுத்துப்புறமா பாக்கல, எல்லாருமே படம் மூலியமா தான் பாக்குறாங்க, படம் கருவிகளை தான் பாக்குறாங்க. அப்ப அந்த படம் எடுப்பதற்கு ஒரு ஆள் வேணும், அந்த பதிவுகளை பதிவு பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பதிவுகள் அவர்கள் பார்க்கிறார்கள், அப்ப அத்தனை பேர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கும் சந்தேகமா இருந்ததுன்னா அது அவங்களதான் கேட்கணும். சிறப்பான ஒரு பதிலை பதிவு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் சராசரியாக வாழ வேண்டுமா, சரித்திரத்தில் வாழ வேண்டுமா என்கிற கேள்வியை தான் நீங்க முன் வச்சீங்க. மிகச்சிறப்பான பதிவாகவே அதை நான் பார்க்கிறேன். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சொன்னீங்க உலகத்தில் ஒரு 2வது பெரிய திரைப்பட சந்தையாக இந்த தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்கான ஒரு வணிக வர்த்தக வாய்ப்புகளும், தமது திறமையை பொதுமக்களுக்கு முன்பாக உலக பார்வையாளர்களுக்கு முன்பாக முன்வைக்கிற அந்த வாய்ப்பும் நமது இந்திய இளைஞர்களுக்கு, குறிப்பாக தமிழக இளைஞர் யுவதிகளுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற பதிலும் மிக மிக நேர்த்தியான ஒரு பதிலாகவே, பிறரை திரைப்பட தொழில்நுட்பம் சார்ந்து படிக்க ஆற்றுப்படுத்துகிற ஒரு பதிலாகவே இதை நான் பார்க்கிறேன். நீங்க சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, எப்படி அது தோன்றியது, அதனுடைய படிநிலைகள் என்ன இல்லாம், அதையும் ஒரு சுருக்கமா நம்ம மாணவ மாணவிகளுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாங்க ஐயா. ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். இப்போ திரைப்படம் அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து ஒரு 5 ஆண்டுகாலமா இல்லை 10 ஆண்டுகாலுக்கு முன்னமாக தோன்றிய ஒரு துறை அல்ல. இது கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு முன் தோன்றப்பட்டது. ஸோ இந்த 130 ஆண்டுகளுக்கு முன் தோன்றப்பட்டது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு
டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ முதல் முதல்ல டெக்னாலஜி வளரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் படம், அதாவது இன்று நாம் திரைப்படம் பார்ப்பதற்கு ஒரு விதையாய் இருந்த ஒரு படம் தான் அந்த படம். ஸோ இது எட்வர்ட் மெயின்பிரிட்ஜால எடுக்கப்பட்டது, 1878 எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்கறதுக்கு எடிசன் கண்டுபிடித்ததான் கினெட்டோஸ்கோப். ஸோ இது மூலயமா அந்த எடுக்கப்பட்ட படங்களை நாம் பார்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ ஃபோன்லேயே கேமரா அப்படின்றோம் இல்லையா, இந்த கேமரான்றது இன்னைக்கு இவ்வளோ சின்னதாக வந்துடுச்சு, ஆனால் அன்னைக்கு இருந்த கேமராவோட சைஸை பாருங்க. இதுதான் முதன் முதல்ல எடிசன் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கேமரா. அன்று கேமரான்னு அழைக்கப்பட மாட்டார்கள், அதை கினெட்டோஸ்கோப் கினெட்டோகிராஃபி அப்படின்னு அழைப்பார்கள். அது மூலிமா தான் அந்த படங்களை நம்ம பதிவு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எடுத்த உடனே டெஸ்டிங் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருமே பார்ப்பாங்க சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த சினிமோட்டோகிராஃபிக்கு என்ன அர்த்தம் யாராவது கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அது ஒரு கிரீக்க மொழியை சேர்ந்தது, சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு தான் பேர். அப்படின்னா என்ன அப்படின்னா ரைட்டிங் வித் லைட் அண்ட் மோஷன் தான் அர்த்தம் ஐயா. ஸோ இதனால அப்போ அதுலேயே அந்த ஒளி அதுக்கான அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. லைட் அண்ட் மோஷன் இரண்டையும் செய்து பதிவு பண்ணுவது, ரைட்டிங் அப்படின்னா பதிவு பண்ணுறது, அன்னைக்கு இருந்த பட சூழலில் அது பதிவு பண்ணுறது. ஸோ அவங்கள தான் அவங்க சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு ஒரு விதமாக இப்போ இன்னைக்கு மருகி போய் அதை அழைச்சிட்டு வரும். ஸோ சினிமா அப்படின்னு தொழில்நுட்பம் பார்க்கும்போது இரண்டு கலவைகள் சேர்ந்தது, அதாவது மனித ரூபம் வந்து ரெண்டு ரூபம் சேர்ந்ததுன்னுவாங்க, அதே மாதிரி சினிமாவும் நான் பார்க்கும்போது ரெண்டு ரூபமாக சேர்த்து தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து சயின்ஸ், இன்னொன்று வந்து ஆர்ட். ஆர்ட்ன்றது கலைகள், கலைகள் தான் சொல்லணும், ஏன்னா ஒரு கலையில பல கலைகள் சேர்ந்துருக்கு. அதாவது சினிமாவில் மொத்தம் 64 கலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுல எல்லாமே நம்ம கத்துக்க முடியுமா அப்படின்னா எல்லாத்தையும் கத்துக்கக்கூடிய கோர்சஸ் அவைலபிள் இல்லை. ஆனால் அதுல ஒரு சில கோர்சஸை கத்துக்கிறதுக்கு அவைலபிளா இருக்கு, அதுவும் ஒரு சில எல்லா மாநிலத்தையுமே அது அவைலபிளா இருக்கு. இதுதான் ஒரு முன்னோட்டம். மிக சிறப்பு. இதுல வந்து நீங்க சொன்னீங்க அந்த சினிமோட்டோகிராஃபி என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாக நீங்க சொன்னது வந்து ஒளியையும் அசைவையும் அது பதிவு செய்வது என்கிற அர்த்தத்தில் கிரேக்க அர்த்த ஒரு ஒரு சொல் என்கிற ஒரு ஒரு புது பொதுவெளியில் அதிகம் அறியப்படாத ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. அதுலயும் குறிப்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுன்னா தாமஸ் ஆல்வா எடிசனை காட்டினீங்க இல்லையா படத்துல. ஏனென்றால் அவர் ஒரு விஞ்ஞானி, நானும் ஒரு விஞ்ஞானி, திரைத்துறை சார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ ஒரு 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 விஞ்ஞானி அவருடைய பங்களிப்பை நீங்கள் நினைவு கூர்ந்தது மிக்க மகிழ்ச்சி. இப்போ இப்படிப்பட்ட வரலாற்றை கொண்ட இந்த திரைப்பட துறையில் இப்பொழுது 12 வகுப்பு படித்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், நானும் இந்த திரைப்பட துறையில் ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும், அதில் நிபுணத்துவம் பெற வேண்டும், பின்னாளில் இந்த துறையில் நான் களமாட வேண்டும் என்று தீர்மானித்தால் அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய படிப்புகள் என்னென்ன, எந்தெந்த துறைகளில் அவர்கள் திரைப்பட தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம்? அதாவது இவங்க என்னென்ன துறைகள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, இங்க வந்து பட்டய படிப்பு இருக்கிறது, அதாவது டிகிரி கோர்சஸ் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்னு சொல்றாங்க, அதுல சினிமோட்டோகிராஃபியா படிக்கலாம், வேற கேமரா பத்தி அவங்க அங்க படிப்பாங்க. ரெண்டாவது தொழில்நுட்பமா ரெண்டாவது பட்ட படிப்பா இருக்கு டிகிரி கோர்ஸா இருக்கிறது டிஜிட்டல் இன்டர்மீடியட்னு. ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இந்த டிஜிட்டல் இன்டர்மீடியன்ட்ன்றது மிக ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு, அதாவது சினிமாவே ஒரு தனிப்பட்ட கலை, அதுக்குள்ள ஒரு தனிப்பட்ட கலையா இருக்கிறது தான் இந்த டிஜிட்டல் இன்டர்மீடியட். இந்த டிஜிட்டல் இன்டர்மீடியட் யார் அப்படின்னா, இப்போ கேமரால பதிவு பண்ணக்கூடிய காட்சியை இல்லாட்டி படத்தை உள்வாங்கி அடுத்த திரைக்கு போகும்போது அழகாகவும் தெளிவாகவும் தெரியறதுக்கு அதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஆள் தான் இங்கே டிஜிட்டல் இன்டர்மீடியட். அவங்க ஷார்ட்டாக டிஐடின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் இன்டர்மீடியட் டெக்னீஷியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையே பண்ணுறவங்க தான் இவங்க தான். சில பேர் கலரிஸ்ட்னு இவங்களை கூப்பிடுவாங்க, ஆர் கலர் கரெக்ஷன் பண்ணுறது அவங்களோட ஒரு ஒரு சின்ன பங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டய படிப்பும் அவங்களால படிக்க முடியும். இந்த பட்டய படிப்பு எல்லாமே 4 வருடங்கள் படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆடியோகிராஃபின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்ற ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபிலிம் எடிட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ கோர்சஸ்க்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்கு. அதை தவிர்த்து எல்லா மாநிலத்திலையும் இதை கொண்டு வந்திருக்காங்க.
இப்போ எல்லா மாநிலத்திலும் என்னன்னா அவங்க பிஜி டிப்ளமோவா வச்சிருக்காங்க. ஸோ அந்தந்த இடத்துல சில அதுக்கு ஒரு ஒரு தேர்வுகள் வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கும் தேர்வுகள் இருக்கு, அதுக்கும் தேர்வுகள் இருக்கு. அடிப்படையா சயின்ஸ் படிச்சிருக்கணும் இருக்கு, ஒரு சில கோர்சஸ் சயின்ஸ் பேஸ்டு, அதாவது இப்போ சினிமோட்டோகிராஃபி ஆடியோகிராஃபி டிஏக்கெலாம் வந்து சயின்ஸ் பேஸ்டுனால சயின்ஸ் டெக்னாலஜி கோர்ஸ், அதாவது டுவெல்த்தில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிருக்கணும், அதில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இருக்கணும். மற்ற கோர்சஸ்க்கு எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் டுவெல்த்தில் படிச்சிருந்தா போதுமையா இது சேர்ந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, அப்போ அப்போ நீங்கள் சொன்ன இந்த ஆறு படிப்புகள், சினிமாட்டோகிராஃபி துவங்கி டிஜிட்டல் இன்டர்மீடியட் என்ற திரையில் தெரிகிற இந்த படிப்பு, பிறகு எடிட்டிங் வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய ஆறு படிப்புகளை இந்த தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லைங்களா? இது வந்து பட்டப்படிப்பு, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் என்ற பெயரில் பிபிஏ என்கிற பட்டம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் இன் சினிமாட்டோகிராஃபி, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் இன் ஃபிலிம் எடிட்டிங், பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் இன் ஆடியோகிராஃபி, பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் இன் அவங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணாங்களோ அதுல அங்க வரும். நான்கு ஆண்டுகள் படிப்பு. இப்ப இவங்களுக்கு இப்ப அந்த பிளஸ் டூ முடிச்சவங்க, நீங்க சொன்னீங்க சில பர்டிகுலர் பிரிவுகள்ல வந்து அவங்க சயின்ஸ் படித்தவங்க வந்தான் வர முடியும்னு சொன்னீங்க. இப்ப இவர்களுக்கான நுழைவு தேர்வு ஏதாவது இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோர்ஸ்ல ஒரு 12 பேர் தான் சேர முடியும் இல்லைங்களா? ஆமாங்க, 12 பேர் தான் சேர முடியும். மொத்தம் 14 பேர், 2 பேர் வந்து இந்த கோட்டா சீசன்ல போய்டும், மீதி 12 பேருக்கு போட்டியா வைப்பாங்க. ஆமா ஆமா, அப்ப அவங்களுக்கு நீங்க எப்படி ஏதாவது தேர்வு ஏதாவது வைக்கிறீங்களா, இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கணும்னு ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா, இல்ல ஏதாவது அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ணணுமா? எப்படி நீங்க வந்து இந்த 12 மாணவர்களை, 6 பாடங்கள் இருக்கிறது, 6 படிப்புகள் இருக்கிறது, 6 படிப்புகளுக்கு ஒவ்வொரு படிப்பிலும் 12 இடங்கள் இருக்கிறது, இந்த 12 இடங்களுக்கு 12 வகுப்பு படித்த மாணவர்களை எப்படி நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள்? இப்போ 6 படிப்புக்கும் 6 தனித்தனியாக தான் தேர்வு நடக்கும் ஐயா? முதல்ல அதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நுழைவு தேர்வு உண்டு ஸோ அவங்களுக்கு நுழைவு தேர்வு வைக்கப்பட்டு அவங்களோட ஸ்கில் செட்டை எக்ஸாமின் பண்றோம். அதுல ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் ஆன விஷயமும் இருக்கும், அதை வச்சு ரிட்டன் எக்ஸாம் வைப்போம். அதுக்கப்புறம் ஓரல் இன்டர்வியூ எக்ஸாம் இருக்கும். ஸோ வெளியில இருக்க ஒரு ஆளுமை ஆன ஆளுங்களையும் உள்ள கூப்பிட்டு வச்சு அவங்களோட இவங்களோட அறிவு, அதாவது எழுத்துப்பூர்வமா சில பேரால சொல்ல முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் பேஸ்டா இருந்தாலும் ஃபைனலாக பார்த்தா ப்ராக்டிக்கல் பேஸ் தான் இருக்கு. இப்போ ஒருத்தர் நல்ல ஒரு படம் எடுப்பார் அப்படின்னா படம் எடுத்து காட்டினா போதும், அவர் அதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷனாக அந்த தம்பி இருக்கானா அப்படின்றது தான் அங்கே பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில் அவனுக்கு இருந்தால் அவனோட திறமை வெளிப்படுறதுக்கான அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிட்டானா அவனுக்கு நிச்சயம் அவனுக்கு இடம் உண்டு. ஸோ அங்கே ஓரல் இன்டர்வியூ இருக்குமே. ஸோ ரெண்டுமே உண்டு, எடுத்து தேர்வும் உண்டு, இன்டர்வியூ உண்டு, நேர்முக தேர்வும் உண்டு, எழுத்து தேர்வும் உண்டு. அதில் தகுதி பெறுபவர்கள் இந்த படிப்பில் சேரலாம். ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க இதுல வந்து கிளாஸ் ரூம்ல படம் எல்லாம் 2 தியேட்டர் வச்சிருக்கீங்களா உங்க காலேஜ்ல, அதுல படம் போட்டுட்டு ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்னா உட்காந்து படம் பாப்பீங்களா? இதெல்லாம் வந்து மத்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா இதெல்லாம் கேள்விப்பட்டாங்கன்னா? ஆமாங்க, அதாவது சொல்லுவாங்க கட்டடிச்சுட்டு எங்கடா போனா சினிமா தியேட்டருக்கு போனேன்னு வாங்க. ஆனா எங்களை பார்த்தீங்கன்னா எங்க வளாகத்துக்குள்ளே 2 திரையரங்கங்கள் நாங்க வச்சிருக்கோம். சோ 2 திரையரங்கங்கள் எதுக்கு அப்படின்னா எங்களுக்கு அது திரையரங்கமா வெளியில இருக்கவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அது ஒரு வகுப்பறை. என்ன வகுப்பறை அப்படின்னா வாரத்துல வேழக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு ஒரு படம் அங்க வந்து திறனாய்வு பண்ணும், அதாவது என் பாஷில சொன்னா படத்தை படிப்போம், படத்தை பார்ப்போம் இல்ல படத்தை படிப்போம். என்னடா படிப்பை படிப்போம்னா படத்தில் உள்ளக்கூடிய ஒவ்வொரு, அதாவது ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணியிருக்காரு, தொகுப்பாளர் என்ன பண்ணியிருக்காரு, வசனம் எழுதினவர் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒவ்வொரு துறையையும் அதில் உள்ள நுணுக்கங்களை நின்று அதை ஒரு ஒரு வாட்டி பார்த்துட்ட பிறகு அதை அனலைஸ் பண்ணும். ஸோ இது எதுவுமே எப்படின்னா மாணவர்கள் அவர்களே செய்யணும். அவங்க படம் பார்த்துட்ட பிறகு மினிமம் அந்த படத்தை பற்றி 2 வார்த்தைகளாவது பேசணும், பேசுறது தான் அவங்களோட அட்னஸ் ஆப்சென்ட் கிடையாது. அவங்க அந்த படத்தை பார்த்து விட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது முதல் ஒரு வகுப்பு அறையில விட்டுடுவோம். 2 வகுப்பு அறையெல்லாம் நீ பேசிதான் ஆகும். சோ அந்த படத்தை பார்த்து அவன் பேசும்போதுதான் அது எவ்வாறு எடுத்துப்பாங்க, அந்த சிந்தனை அவனுக்கு வளரும் போதுதான் அவனால படைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். சோ ஒரு சின்ன மொபைல் கேமரால கூட ஒரு போட்டோ எடுத்துடலாம், ஆனா அந்த போட்டோ பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லணும்.
இதை சின்ன உதாரணத்துக்கு சொல்றதுக்கு கூட நான் இப்போ கூட ஒரு படத்தை காட்டுறேன், அதை பார்த்து கூட நம்ம பேசலாம். ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இப்போ திரையில ஒரு படம் பார்க்குறோம். இந்த படத்தை பார்த்தவொடனே மனதில் ஒரு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணிடும், அது என்னன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க? ஏதோ ஒரு ஒரு ஏக்கத்தோட இந்த பெண் வந்து எதையோ எதிர்பார்த்து இல்லை இழப்பை பேசுகிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், ஏக்கத்தோட எதிர்பார்ப்பு, இது ரெண்டும் மிக்க பெரிய பொருள். அதாவது ஒரு போரிடத்தில் தன் தாய் தரையை இழந்து இவர் தனியா நிக்கிறார், அதை எதுவுமே நம்ம சொல்லல. அவர் ஒரே ஒரு படம் தான் காட்டுறோம், ஆனால் அவர் கையில் ஒரு பொம்மை இருக்கிறது, அதை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார். தான் வாழ்வோம் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து தன் கை அந்த கையை பிடிப்பதற்கு யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளவு. சோ இந்த ஒரு சின்ன ஒரு படத்தில் இந்த ஒரு சின்ன விஷயத்துல எவ்வளவு தூரம் தன்னால எவ்வளவு தூரம் அதை ஏற்று சொல்லக்கூடிய மனப்பக்கம் இருக்குதா அவனால தேர்ச்சி பட முடியும். சோ இந்த மாதிரி பல படங்களை, அதாவது இது ஒரு ஸ்டில் இமேஜ், இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜ், ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ். அப்போ 24 ஃப்ரேம்ஸ்னா ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஃப்ரேம்லும் கதை சொல்ல தெரிஞ்சவனுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை அவனுக்கு புகுட்டுரும். சோ இந்த பக்குவத்தை அவனுக்கு பெறும்போது அவன் இயல்பாக எடுக்க மாட்டான், அவனால் இயல்பாக எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டான். அப்சர்வேஷன் இஸ் எ மேண்டேட்டரி திங். ஓகே, சோ அதுதான். சிறப்பு, நீங்க சொன்னீங்க வந்து படத்தை மத்தவங்க எல்லாம் பார்ப்பாங்க, நாங்க படத்தை படிப்போம் அப்படின்னு இல்லையா? உங்களோட கல்லூரியில மத்தவங்க எல்லாம் பாடம் படிப்பாங்க, நீங்க படத்தை படிக்கிறீர்கள். பிறகு வழக்கமா இந்த நிகழ்ச்சியில் நான் தான் கேள்வி கேட்பேன், இன்னைக்கு என்னையே கேள்வி கேட்டு பதில் சொல்ல வச்சுக்கீங்க. அப்படி இல்லையா? அப்படி இல்ல, உணர்வு அப்படின்றது கடத்தினாதான் புரிய வரும். அப்ப அந்த உணர்வை கடத்தணும் அப்படின்னா ஒரு ஆள் அந்த விஷயம் என்ன புரிஞ்சிருக்குன்னு கேட்டாதான் புரிய வரும். சோ முதல்ல நாங்க அதனால்தான் நாங்க கேள்வி கேட்காம பசங்களை முதல்ல பேச விடுறோம், ஆனா இன்னைக்கு வர பசங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பேசினால்தான் அவர்களோட புரிதல் தெரிய வரும், நம்ம ஒண்ணும் புரிய வைக்க முடியும்ன்றதுதான் என்னோட இது. அதனால விவரிக்கிற கேள்வி கேட்டேன்ல, புரிந்ததலை தெரியுதுதான். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. ஏன்னா இந்த மாதிரி காட்சி ஊடகத்தில் இருப்பவர்களும் விஞ்ஞானிகளும் இரண்டு பேருமே கிரியேட்டிவ் ஃபீல்ட் என்கிற துறையில் இருப்பவர்கள், படைப்பாக்கத்தை செய்பவர்கள். நாங்கள் போர் விமானத்தையும் ஏவுகணைகளையும் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் மக்களை மகிழ்விக்கக்கூடிய படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ரெண்டு பேரும் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல தான் இருக்கிறோம். மகிழ்ச்சி, இப்ப வந்து பிளஸ் டூ படிச்சவங்க மட்டும் இல்ல, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் படிப்பு படித்தவர்கள் கூட ஃபிலிம் டெக்னாலஜி கோர்ஸ்ல சேரலாம் இல்லைங்களா? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லலாம். ஆமாங்க, இதுல என்னன்னா ஒரே ஒரு ரெண்டு வகுப்புல ஒண்டி உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பேச்சுலர் ஆஃப் டிப்ளமோ என்ன, அதாவது முன்னாடி வந்து வொகேஷனல் கோர்ஸ் இருந்தது, டுவெல்த்ல வந்து பார்க்கும்போது வொகேஷனல் கோர்ஸ் இருந்தது, போட்டோகிராஃபின்னு ஒரு கோர்ஸ் இருந்தது. அந்த கோர்ஸ் படிச்சவங்க வந்து சினிமாட்டோகிராஃபி ஜாயின் பண்ணலாம், அதாவது அந்த கோர்ஸ் கேமரா கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன்ஸ் படிச்சவங்க ஆடியோகிராஃபி கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேருமே வந்து டிப்ளமோ படித்த படிப்பு பட்டதாரிகளை வந்து இங்க வந்து அட்மிட் பண்றாங்க. ஓகே ஓகே, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், இல்லனா தி டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இரண்டு. ஆமாங்க, இரண்டு பட்டய படிப்பை படித்தவர்கள் கூட திரைப்பட தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளில், இரண்டு படிப்புகளில் நீங்கள் சேரலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி, டிஜிட்டல் இன்டர்மீடியட், பிறகு ஆடியோ ரெக்கார்டிங், அதுக்கப்புறமா டைரக்ஷன், எடிட்டிங், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், இந்த ஆறு படிப்புகளை நீங்கள் சொன்னீங்க. இதில் வந்து இப்போ வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ன்ற செட் டிசைன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி படிப்பை படிக்க விரும்பினாங்கன்னா அவங்களுக்கான கோர்ஸ் எங்கே இருக்கு? ஆமாங்கய்யா, இப்போ அது வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன் டிசைனர்னு சொல்லுவாங்கய்யா. அதாவது படம் எடுப்பது என்பது மூன்று தளமாக பிரிக்கிறாங்க பேசிக்கா. ஒன்னு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். இங்க இந்த வார்த்தைகளே பார்த்தா பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சு, ப்ரீ அப்படின்னா மின்னிட்டு, அதாவது ப்ரொடக்ஷன் முடிவு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாருமே கலந்தாய்வு பண்றது ப்ரொடக்ஷன், அது தயாரிப்புங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், பின் தயாரிப்பு. ஸோ இந்த மூன்று தளத்திலையும் வேலை செய்யும் போது ப்ரொடக்ஷன் டைரக்டர் ஆர் ப்ரொடக்ஷன் டிசைனர் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே ஆர்ட் டைரக்ஷன் நம்ம காமனாக நம்மளோட டைட்டில்லாம் பேர் பார்க்கும்போது பார்ப்போம், அது ஃபாரின் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர்னு பேர். இந்த பேச்சுலர் ஆஃப் விஷுவல், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட் படிக்கிறவங்கள, ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க சில பேர் அதில் வந்துருவாங்க. ஸோ இது அவங்க இந்த சினிமா சார்ந்த, அதாவது கேமரா சார்ந்த கொஞ்சம் தொழில்நுட்பமும் கற்றுக்கிட்டு அவங்க அப்படியே ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த விஷயத்தில் போகிறாங்க, ஆர்ட் டைரக்ஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம தொழில்நுட்பத்தை அது தனியாக வகுப்பு இல்லை, பட் மற்ற அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் படத்தை பார்க்க உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறாங்க.
ஓகே ஓகே. அதுக்கு வந்து அந்த நுண்கலை படிப்பு அந்த பேச்சுலர் வந்து அவங்களோட கலர் கலர் காம்பினேஷன் கலர் ஸ்கீமேட்டிக்ஸ் ஸோ என்ன என்ன மாதிரி பின்புலம் வச்சா இது எந்த ஊர் அதாவது இப்போ 1960 நடக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு பேர்லாம் டைட்டில்லாம் போடாமையே அங்க பயன்படுத்துற ஒரு சில பொருட்களை வச்சாவே நமக்கு அந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து நுண்ணியமா தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அந்த விஷயங்கள் வெளிப்பட முடியும். சரிங்க. இப்போ வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்ற பேரில் வந்து ஃபில்ம் அண்டு வீடியோ கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு ஒரு படிப்பை வழங்கிட்டு வராங்க. அவங்க அனிமேஷன் ஃபில்ம் டிசைன்ற இன்னொரு படிப்பையும் வழங்கிட்டு வராங்க. இப்போ இந்த பிளஸ் டூ படித்த மாணவர்கள் இந்த மாதிரி படிப்புகளில் கூட சேர்ந்து படிக்கலாம். அது வந்து திரைப்பட கல்லூரி இல்லை, அது ஒரு ஒரு டிசைன் இன்ஸ்டிடியூட் என்கிற வடிவமைப்பு கல்லூரி, ஒரு 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 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்லூரி. அந்த படிப்புகளை பற்றி ஒரு திரைப்பட தொழில்நுட்ப பேராசிரியராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாங்க இப்போ நான் சொன்ன 5 கோர்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 பேர் சேர்ந்து வேலை செய்திடலாம். இப்போ சினிமாட்டோகிராஃபியோ இல்லாட்டி டிஐலையோ இல்லாட்டி ஆடியோ எடிட்டிங்லேயோ மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் பணியாற்றினாவே போதும். அதாவது ஒரு 10 பேருக்கு மேலே தேவைப்படாது. ஆனால் அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர் அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரைவதற்கு பல பேர் தேவைப்படும். ஒரு ஃப்ரேம்ல இவ்வளவு காட்சிகள் இருக்குன்னா அடுத்தடுத்த காட்சிகள் நம்ம கொண்டு வரணும் போது ஒரு படம் எடுப்பதுக்கு 10,000-20,000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. சோ அதனாலதான் சொன்னா உலகம் இதுல சந்தையில நமக்கு நிறைய மார்க்கெட் இருக்குன்னு நான் சொன்னது காரணம் இன்னைக்கு அனிமேஷன் பிலிம்ஸ் எல்லாமே வந்து இங்கதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. ஏன்னா இங்கதான் ஃபைன் ஆர்டிஸ்ட் ஆர் அவைலபிள். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய காலேஜஸ்ல உங்களுக்கு தனியாக கோர்சஸாக கொண்டு வந்து சொல்லித்தராங்க. அங்கே என்ன சொல்லித்தராங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ்ல என்ன பண்ணணும், என்ன மாதிரி படத்தை உருவாக்குறது, அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் என்னன்றதை லைன் அப் பண்ணி சொல்லித்தருவாங்க. ஸோ அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் இருக்கிறதுனால ரீப்ரொடக்ஷன் தேவைப்படுறதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பல இடத்துல அதை உருவாக்கிட்டு வராங்க. நீங்கள் நம்ம கூட பார்க்கலாம் திரைப்படத்தில் பின்னாடி டைட்டில்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றது வந்து அனிமேஷன் ஃபிலிம்ஸ்ல வரும். அது அதனால மகிழ்ச்சி. இப்போ இப்போ தமிழ்நாடு அரசு திரைப்பட மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தாண்டி வேற எந்தெந்த தேசிய அளவிலான திரைப்பட மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் என்னென்ன இருக்கின்றன, அவற்றில் மாணவர்கள் எப்படி இன்னும் எதிர்காலத்தில் படிக்கலாம்? அதை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கீங்க. ஸோ பூனாலே அது இடமே இருக்கு. பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருக்கு. அது பிஜி டிப்ளமோ கோர்சஸ் அவங்க வழங்கிட்டு வராங்க. அதே மாதிரி சத்யஜித்ரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு இருக்கு, அவங்களும் அங்க பிஜி டிப்ளமோ கோர்சஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியா அவங்க பிரிக்கிறாங்க, சினிமா அண்ட் டெலிவிஷன் 2 பிரிக்கிறாங்க. 2 கேட்டகரியில பிரிச்சு 2 டிப்ளமோ கோர்சஸ், அதாவது மீன்ஸ் 2-3 இயர்ஸ் பிஜி டிப்ளமோ கோர்சஸ் கொடுக்குறாங்க. அவங்க 3 காலம் படிப்பது. ஸோ அதுக்கு வந்து டிகிரி முடிச்சுட்டு அவங்களுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம், JET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க தனியாக. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் யூஜி முடிச்சவங்க தான் உள்ளே போக முடியும். ஸோ அந்த படிப்பு அங்கே இருக்கு. அதுவும் இல்லாமல் கேரளாலையும் உள்ளது, அதான் பெங்களூர்லையும் உள்ளது. ஃபிலிம் டெக்னாலஜி கோர்சஸ் வந்து எல்லா இப்போ வந்து வருகின்ற எல்லா இதுலையுமே வந்து எல்லா மாநிலத்திலுமே தொங்கப்படுகிறது. ஸோ எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். ஸோ புதுசு புதுசாக இருக்குது. இதெல்லாம் இதை சார்ந்து இதெல்லாமே அரசாங்கம் நடத்தி வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தோன்னா இப்போ நான் சொன்ன எல்லா கல்லூரியுமே வந்து மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் நடத்தப்பட்டு வருகிறது. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டால் நடத்தப்பட்ட ஒரே ஒரு இது வந்து இதுதான், அதாவது முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ணிட்டுருக்கு. இப்போ சத்யஜித்தே அந்தந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டரால் நடத்தப்பட்டு வருது. ஓகே ஓகே சரிங்க. இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபில்ம் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் பூனே, பிறகு சத்யஜித்ரே ஃபில்ம் அண்ட் இன்னும் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் கல்கட்டா. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து JET ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்கிற ஒரு ஒரு பொது தேர்வு இருக்கிறது. இப்போ வந்து பட்டம் படித்தவர்கள் ஒரு எனி கிராஜுவேட்ஸ் கேன் கெட் இன் டு தீஸ் யூனோ கோர்சஸ் இல்லைங்களா? ஆமாம், இந்த இது இருக்கு. இது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க பல மாநிலங்களில் பல மாநில அரசுகள்
அவர்களுக்கான ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், கர்நாடகாவில் வந்து கவர்மெண்ட் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் இருக்குது, அசாமில் இருக்குது, திரிபுராவில் இருக்குது, நிறைய இடத்துல இந்த மாதிரி அரசு கல்லூரிகளும் திரைப்படம் தொழில்நுட்பம் போதிக்கிற கல்லூரிகள் இருக்கின்றன. இப்போ நம்ம வந்து தமிழகத்தில் இப்போ அரசு கல்லூரியை தவிர்த்து வேறெந்த வாய்ப்புகள், வேற என்ன வாய்ப்புகள் நம்ம மாணவர்களுக்கு இருக்கின்றன இந்த ஃபில்ம் டெக்னாலஜியை படிக்கணும்னா? தனியார் துறையில் நிறைய கல்லூரிகள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றிய ஒரு ஒரு சிறிய புரிதலை நீங்கள் ஏற்படுத்தலாம். அதாவது தனியார் துறையில் இருக்கு, ஆனால் எல்லா கோர்சஸுமே இருக்காது. அதாவது சினிமாட்டோகிராஃபி ஒண்டி சொல்லி தருவாங்க, சில இடத்துல எடிட்டிங் ஒண்டி சொல்லி தருவாங்க, சிலதுல வந்து அனிமேஷன் ஒண்டி சொல்லி தராங்க. இப்ப நான் சொன்ன அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்ற இடத்த வந்து நிறைய தனியார் நிறுவனங்கள் நிறைய சொல்லி தராங்க. 6 மாச கோர்ஸ் இருக்கு, 3 மாசம் இருக்கு, சில இடத்தில் சனி ஞாயிறு ஒண்டி கூட சொல்லி தராங்க. இது ஒரு அடிஷ்னலானது. அதாவது மற்ற படிப்புகள், இப்போ மற்ற படிப்புகள் படிச்சுக்கிட்டே எனக்கு இந்த கோர்ஸையும் பத்தி படிக்கணும்னு ஆர்வம் இருக்க மாணவர்கள் சனி ஞாயிறுல போய் கூட படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்புலாம் வந்து இப்போ குறுகிய காலத்தான் இருக்கு. நாங்கள் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் முன்னாடி அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து நிறைய இருக்குங்க. இப்போ தனியார் துறையிலும் தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்கிறது, வார இறுதி படிப்புகள் கூட இருக்கிறது என்ற புதிய தகவலை சொல்லியிருக்கிறேன். இப்போ இதை இதை படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி, எந்தெந்த துறையில இருக்கு, எப்படி அவர்கள் வேலையை தேடிக்கொள்கிறார்கள், கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி ஏதாவது இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல எல்லாம் இருக்கா, இதை பற்றிய பதில் என்ன எதிர்பார்க்கிறேன்? இதுல வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூன்ற மாதிரி முன்னாடி தூர்தர்ஷன்ல எடுக்கும் போது வந்திருந்தாங்க. இப்ப வந்து கேம்பஸ் இன்டர்வியூன்றது இது டைரக்டா இருக்காது. பட் இதுல என்ன அப்படின்னா ஸ்கில், இதெல்லாம் வந்து ஸ்கில் பேஸ்டுனால உங்களோட அறிவு, அதாவது எல்லா பசங்களும் இறுதி ஆண்டில் படம் எடுக்கிறாங்க. ஒரு 10 நிமிடத்துலேருந்து 15 நிமிடம் வரைக்கும் அவங்க ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படத்தை வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, ஃபைனல் ஃபிலிம் ப்ராஜெக்ட் அப்படின்வாங்க. எல்லா ஃபிலிம்லையும் இருக்கு. இந்த படம் அவனை மின்படுத்தும், அதாவது என்னன்னா அவனை ஒரு முன்னோடியா காட்டும். ஸோ அந்த படம் நல்லபடியா எடுத்துட்டேன்னா யார் எடுத்திருந்த அந்த படத்தை, அவனுக்கு படம் வாய்ப்பு வழங்கப்படுதுன்னு அவங்களுக்கு, அதாவது அதுதான் அவங்களோட கேம்பஸ் இன்டர்வியூ. உங்க பாஷை அதுதான் அவனோட கேம்பஸ் இன்டர்வியூ. ஸோ அந்த படைப்புகளை அவன் தெளிவா படித்தனா அவன் வேர்ல்டு வைடா போயிட்டே இருக்கலாம். உலகத்தரம் அவனுக்கு தானா அவன் வழிவிட்டு. ஸோ மற்ற படிப்புலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்க படிப்பு படிக்கிறவங்க ஃபைனல் இயர்ல இந்த இறுதி ஆண்டுல வந்து ப்ராஜெக்ட்ன்றது அவங்க எடுக்கிற படம், இந்த குறும்படத்தை எடுப்பாங்க. எல்லா துறை சார்ந்த தொழில்நுட்ப மாணவர்களும் வல்லுநர்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படம் தான் அவங்களோட விசிட்டிங் கார்டு இல்லைங்களா, அதுதான் அவங்களோட போர்ட்ஃபோலியோ. அதை பார்த்து விட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து குவியும் இல்லையா? அதை தான் நீங்க சொல்ல போறீங்க. மிகச்சிறப்பு. இப்போ வந்து கடைசி இறுதி கேள்வி, இப்போ வந்து நம்ம பொதுவெளியில் பார்க்குறோம் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு, வர்ச்சுவல் தியேட்டர்ஸ், வர்ச்சுவல் ஸ்டூடியோஸ் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஆக நிறைய மென்பொருள்களை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய இடத்திலே ஒரு ஒரு முழுநீள படமும் எடுக்கப்படுகிறது. ஒரு ஒரு ஏறக்குறைய அரைவட்ட வடிவிலான ஒரு திரையை வைத்துக்கொண்டு புதிய தொழில்நுட்பங்களின் மூலம், புதிய மென்பொருள்களின் மூலம் திரைப்படம் எடுப்பது மிக அகண்ட பிரம்மாண்டமான அரங்குகளை தாண்டி இப்பொழுது ஒரு ஒரு சிறிய இடத்தில் மென்பொருள்களின் துணையோடு, தொழில்நுட்பத்தின் துணையோடு இது சாத்தியமாகிறது. இப்போ இந்த மாதிரி வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் என்று வந்த பிறகு இப்போ தற்கால படிப்புகள் எல்லாம் அந்த வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் என்கிற நவீன தொழில்நுட்பம் நோக்கி இருக்கிறதா, இல்லை அதை படிக்கிற மாணவர்கள் அதை தாண்டியும் சில தகவல்களை, சில புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அவர்கள் தங்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதாவது இப்போ VR அப்படின்றது தான் நீங்க சொல்றீங்க, வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு. இப்போதான் அது நம்ம தொழில்நுட்பங்களை வந்து இப்போ படிப்படமையா இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல தான் அந்த ஸ்டுடியோ இருக்கு, நம்ம வேற இங்க சென்னையில இன்னும் 2-3 இடத்துலதான் இருக்கு. ஸோ இப்போ அது வந்து எப்படின்னா, இப்போ அடிப்படை கல்வி, அதெல்லாம் நான் வந்து சினிமா தொடர்ந்துருந்து 130 ஆண்டுகள்னு ஒவ்வொரு பாடத்திட்டமா வளர்ந்துட்டு வருது. என்னதான் இருந்தாலும் இது வந்து கடைசி தொழில்நுட்பம், அதாவது இப்போ வந்திருக்க தொழில்நுட்பம். அடிப்படை தெரிந்தவனுக்கு இது தாண்டி வரும் தொழில்நுட்பம் ஆளுமை பண்றதுக்கான அறிவு இருக்கும். அதில் உள்ள திறமைகளை வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். இப்போ இப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சமா பாடத்திட்டத்தில் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்த வருவோம்னு ஒரு இரு ஆண்டுகள்ல அது முழுமைப்படுத்தும். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி அடிப்படை படித்தவன் அதுல ஆளுமையா பண்ணலாம். இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ VR டெக்னாலஜி இன்னைக்குதான் ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருக்குன்னா, இது ஆளுபவர்கள்லாம் அவங்க படிக்கும்போது அந்த டெக்னாலஜியே இல்லை, அப்போ எப்படி அவங்க கையாண்டாங்க அப்படின்னா ஒரு இதுதான். ஸோ அடிப்படை கல்வி பலமா இருந்தா என்ன ஒரு மாற்றம், VR க்கு அப்புறம் அடுத்த ஒரு டெக்னாலஜியும் கையாள முடியும்.
அன்று இடத்தை தேடி நாம் படம் பிடிக்க போனோம், இன்று நம்மை தேடி இடம் வருகிறது. அதான் மாற்றம். சோ விஆரோட ஷார்ட் ஃபார்மா சொன்னா அவ்வளவுதான். சோ எந்த ஒரு இடத்தையும் நம்ம அந்த காட்சி பின்னணிப்பாமிச்சு எடுத்துக்க முடியும். ஆக மெய்நிகர் தொழில்நுட்பம், வர்ச்சுவல் ரியாலிட்டி உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்கிற அடிப்படையில் பலமாக இருக்கிற எந்த ஒரு தொழில்நுட்ப கலைஞரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப அவர் அதை தன்னை தகவமைத்து கொண்டு அதை மேற்கொண்டு அந்த துறையில் ஜொலிக்க முடியும் என்கிற நல்ல சிந்தனையோடு நாம் கடைசி கேள்வியையும் அதற்கான பதிலையும் பார்த்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. கடந்த 30 நிமிடங்களாக நீங்கள் மிகச்சிறப்பாக ஃபில்ம் டெக்னாலஜி கோர்சஸ் என்கிற திரைப்பட தொழில்நுட்ப படிப்புகள் என்னென்ன, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதில் நுழைவு தேர்வு என்ன, நேர்முக தேர்வு என்ன என்ற பல தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிகச்சிறப்பு. இப்போது பார்வையாளர்களுடைய கேள்வி பதில்களை நாம் பார்ப்போம். பேராசிரியர் அபிநயா அவர்களும் இணைந்திருக்கிறார். ஹலோ சார், வாட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் கிராஜுவேட்ஸ் ஆஃப் ஃபில்ம் டெக்னாலஜி கோர்சஸ்? அரசு வேலை வாய்ப்புகள் என்ன? ஃபிலிம் டிவிஷன் ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம ஸ்டேட் ஃபிலிம் டிவிஷன் இருக்கு, சென்ட்ரல் ஃபிலிம் டிவிஷன் இருக்கு, அது ரெண்டுத்திலுமே வந்து அவங்க ஜாபுக்கு போகலாம். அதுக்கப்புறம் லோக்சபா ராஜ்யசபா இருக்கு, அதுலயும் வேலை செய்யலாம். அப்புறம் என்எஃப்டிசின்னு ஒன்று இருக்கு, அதுலயும் வேலை வாய்ப்புக்கு போகலாம். வாய்ப்புகள் இருக்கிறது, மத்திய மாநில அரசுகளில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவிர கல்லூரியிலும் பேராசிரியாவும் போகலாம், அரசு கல்லூரிகள். அடுத்த கேள்வி. ஹலோ சார் மேடம், நாதன் கேட்டிருக்கார். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் போட்டோகிராஃபி. வில் விஸ்காம் கோர்ஸ் வில் ஹெல்ப் மீ நர்ச்சரிங் மை போட்டோகிராஃபி ஸ்கில்ஸ், பிளீஸ் எக்ஸ்பிளைன். அபிநயா சொல்லலாம். பேசிக் ஃபோட்டோகிராஃபி தியரிட்டிக்கலாகவும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாகவும் இந்த கோர்ஸில் படிப்பாங்க சார், டிஸ்காமில். அண்ட் அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபி ஸ்பெஷலைஸ் பண்ணி படிப்பாங்க. அண்ட் ஃபோட்டோகிராஃபிலேயுமே டிஃப்ரெண்ட் ஃபோட்டோகிராஃபிஸு இந்த ஒரு கோர்ஸில் படிப்பாங்க. அவர் ஏன்னா இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி பர்சியூ பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆஸ்பெக்டில் பார்க்கணும். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அண்ட் உங்களுக்கு ஸ்கில் எதுவுமே வந்து கரிக்குலமாக டிசைன் பண்ணி நம்மளுக்கு பிஎஸ்சி விஸ்காம் கோர்ஸில் இருக்குது. ஸோ பிஎஸ்சி விஸ்காம் பர்சியூ பண்ணுங்கிறது நல்ல ஆப்ஷன் சார். சிறப்பு. அடுத்த கேள்வி சார், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிகல்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் இன்ஸ்டிடியூட் லைக் எஃப்டிஐ ஆர் இன் எம்ஜிஆர் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்? என்ன என்ன விதமான உங்களுக்கு லேப் மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது இருக்குமான்னு கேட்குறாரு. ஆமாம், கண்டிப்பாக எல்லா வகுப்புலையும் அதாவது இது செமஸ்டார் பேஸ்டு எஜுகேஷன் தான். ஒவ்வொரு செமஸ்டர்லையும் அவங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓரியன்டேஷன், எல்லா துறையும் பற்றி அவங்க பேசிக்காக படிச்சுப்பாங்க. செகண்ட் இயர்லேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான்கான வானதுலாம் நம்ம முன்னாடியே பேசுகிறோமே, ஃபைனல் ஃபில் ப்ராஜெக்ட்டும். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் எடுத்தவொடனே பண்ண முடியாது, அதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ் அதுக்கான லேப்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அவங்கவுங்க துறை சார்ந்து பண்ணுவாங்க. முதலாண்டுல வந்து அந்த எந்த துறையில ஒரு மாணவன் சேர்ந்தாலும் மற்ற துறைகளை பற்றி ஒரு அடிப்படை அறிவு அவருக்கு கிடைக்கும். ஆமா, அந்த புரிதல் இருந்தா உடனே தான் கூட்டு டீம் ஒர்க்கா ஒர்க் பண்ண முடியும். இப்ப சினிமாடோகிராஃபர் ஒருத்தர் ஒரு கதை சொன்னாதான் அவரு ஒரு ஸ்டில் எடுப்பாரு, அந்த கதை உணர்த்துற மாதிரி. சோ அதுக்கான லைன் அப் வந்து அங்க கிடைக்கும், மாணவர்களோட பரிச்சயமும் அங்க கிடைக்கும். சோ மொத்த மாணவர்களும் ஒரு ஆண்டு காலத்துக்கு மொத்தமா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மூன்றாம் ஆண்டு அவங்க ஸ்பெஷலைசேஷன் புரிஞ்சுக்குவாங்க. சிறப்பு சிறப்பு. அடுத்த கேள்வி ஜஹாங்கீர் அகமத், வாட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் நெசரி டு கெட் அட்மிஷன் இன் டு ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் ஆர் IIJNM பெங்களூர்? கேன் ஐ ஜாயின் தீஸ் இன்ஸ்டியூட்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th கிரேட் ஆர் இஸ் அ டிகிரி இன் விஸ்காம் இஸ் மஸ்ட்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், ஜேர்னலிசம் என்ட்ரன்ஸ் இது வந்து பிஏ ஜேர்னலிசம்க்கு பர்டிகுலராக வந்து ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசமாக இருக்கட்டும், அவங்கவுங்க பேசிக் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது சார். ஸோ அதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜேர்னலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன ட்ரெயின் ஆகணுமோ பேசிக் ஜேர்னலிசம் பற்றி தெரிஞ்சுட்டு அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஜாயின் பண்ணலாம். இல்லை இன்னைக்கு வந்து எனக்கு ஜேர்னலிசம் அதில் வந்து எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் இன்னும் டிசைட் பண்ணலை, ஜேர்னலிசம்லேயே நிறைய இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்து வெறும் ரிப்போர்ட்டிங் மட்டும் பண்ண போகிறேன்னா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் எடிட்டிங்கில் போகிறேன்னா, நியூஸ் எடிட்டிங்னா இல்லை நியூஸ் கண்டென்ட் சைட் போகிறேன்னா,
அப்படின்றத அவர் டிசைட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி டிகிரி சூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் ஜேர்னலிசம் மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து இதெல்லாம் தான், கரண்ட் அஃபேர்ஸ், ஜேர்னலிசம் பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் என்ட்ரன்ஸ் இது பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னும் போது வேரியஸ் ஆஸ்பெக்ட் நான் தெரிஞ்சுட்டு ஜேர்னலிசம் உள்ள போகணும்னும் போது இது காம்படிட்டிவ். அடுத்த கேள்வி, சார், இஸ் இட் அட்வைசபிள் டு டூ எம்பிஏ இன் மீடியா மேனேஜ்மெண்ட் ஆஃப்டர் விஸ்காம் டு பிகம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் இன் ஃபிலிம்ஸ்? ஆமாம், ஏன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போதே அது வந்து மணி இன்வால்மெண்ட் ஆனது, அதுவும் எந்த பொருளுக்கு எந்த எவ்வளோ செலவு பண்ணுறோன்ற ஒரு கண்கணிப்பு வேணும். ஸோ அந்த விஷயம் பண்ணும்போது பண்ணலாம். சிறப்பு. அடுத்த கேள்வி, சார், ஹவு ஷல் வி கீப் ஆர்செல்ஸ் அப்டேட்டட் இன் தி ஃபீல்ட் விச் இஸ் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரி இயர்? சேகர் ராஜ் கேட்டிருக்காரு. எவ்ரி இயர்ல நிமிடங்கள் தினந்தோறும் மாறி வருகிறது. So we have to read books and magazines. பேரலா இப்போ வந்து அதுக்கு ஒரு இப்போ நமக்கு இந்தியாவில் எப்படி ஐஎஸ்சி ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு தொழில்நுட்பமும் சினிமாக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஷிப் ஆகிறது மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். ஆர் வலைதளம், இன்று நமக்கு எது அடித்தாலும் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வலைதளம் பயன்படுத்தும் போது உங்களோட அறிவு இன்னும் மேன்மைப்படுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா உண்மை எது பொய் எதுன்றத அறிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் அது மூலயமாவும் பயன்படுத்திக்கலாம். நீங்களும் ப்ரொஃபசர் அபிநயா உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. ஹவ் டு கெட் அவர் செல் அப்டேட். கண்டிப்பா சார், இன்னைக்கு டெக்னாலஜி வந்து எவ்ரிஇயர் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய படிக்கணும். சார் சொன்ன மாதிரி நிறைய படிக்கணும். கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டான்றது ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வாட்டி நம்ம சரி பார்க்கணும். முதல்ல ரொம்ப ஈஸியா வந்து இன்னைக்கு எல்லா டேட்டாவும் அவைலபிளா இருக்கு நெட்ல, ஆனா வந்து அதோட ஃபேக்ட் செக் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடும்னா இது வந்து நம்ம கரெக்டான இது அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபீல்ட் ரிலேட்டடாக படிக்கிறத தாண்டி நிறைய வந்து பியர் குரூப்போட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த ஃபீல்ட் ரிலேட்டடாக நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஃபீல்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்கள்டேருந்து கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி, சார், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பிகமிங் எ பிஆர்ஓ, வில் விஸ்காம் எ குட் கோர்ஸ் டு டூ, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ராகினின் கேட்டிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்காமில் பிஆர்ஓ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ட்ரைனிங்கும் கிடையில இருக்குல்ல இதுவரையும். அண்ட் கண்டென்ட் அதுக்கு வந்து நம்ம நிறைய இது பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பிஆர்ஓ பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கம்யூனிகேஷன் பேசிக்காக நம்மளுக்கு வேணும். நல்லா கம்யூனிகேட் பண்ணணும், நிறைய தெரிஞ்சிருக்கணும். நிறைய தெரிஞ்சிருக்கணும்னா எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்காக நல்லா தெரிஞ்சிருந்தா பிஆர்ஓ ஆகிறது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு இந்த டிகிரி தான்ன்றது கிடையாது, ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா. பட் ஏன் பிஆர்ஓக்கு வந்து ரோல் அதிகமாக வந்து விஸ்காம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா பிஆர்ஓட வேலை வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகிறது வந்து ஒன்லி ஃபிலிமில் மட்டும்தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறதுனால பிஆர்ஓட வேலை வந்து கண்டிப்பாக விஸ்காம்லன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் ஒன்று இன்னும் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் மீடியாவோட, அதனால விஸ்காம் வில் ஹெல்ப் இன் கனெக்டிங் வித் த மீடியா. அதனால ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம் சார். மகிழ்ச்சி, நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். ஏறக்குறைய கடந்த 70 நிமிடங்களாக விஷுவல் கம்யூனிகேஷன் என்கிற காட்சி தொடர்பியல் துறை, அதில் என்னென்ன போதிக்கப்படுகிறது, அதை படித்தவர்கள் எந்தெந்த துறைகளில் வேலைவாய்ப்புகளை தேடலாம், அந்த அதை போதிக்கிற கல்லூரிகள் என்னென்ன, நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன என்று பார்த்தோம். பிறகு ஃபிலிம் டெக்னாலஜி கோர்சஸ் என்கிற திரைப்பட தொழில்நுட்ப படிப்புகளை பற்றியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், தேசிய அளவில் விரிந்து பறந்து கிடக்கிற வாய்ப்புகள், அதில் மாணவர்கள் நுழைந்தால் அவர்களுக்கு என்ன புரிதல் ஏற்படும், முடித்த பிறகு அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கு முன்பாக விருந்து கிடக்கிற வாய்ப்புகள் என்று பலவற்றை பார்த்தோம். திரைப்படம் தொடர்பாக பேசுவது என்பது பொதுவெளியில் மிக மிக குறைந்து வருகிற அருகி வருகிற இந்த சூழலில் விஸ்காம் பற்றியும் ஃபிலிம் டெக்னாலஜி பற்றியும் பொதுவெளியில் இப்படிப்பட்ட ஒரு மாணவர்களுக்கு பயனுள்ள இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இரண்டு பேருமே கலந்து கொண்டு மிக எளிய தமிழில் சுலபமான உதாரணங்களோடு
பயமுறுத்தாமல் இந்த துறையை பற்றிய புரிதலை பொதுவெளியில் ஏற்படுத்தியதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் அபிநயா அவர்களுக்கும் பேராசிரியர் சுரேஷ் அவர்களுக்கும் உங்கள் இருவருக்கும் மட்டுமல்லாமல் நீங்கள் சார்ந்திருக்கிற நிறுவனத்திற்கும் ஏவிஎம் நிறுவனம் நடத்துகிற ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு எனது நன்றிகள். பிறகு தமிழக அரசினுடைய எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட பயனுள்ள நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் இந்து தமிழ் திசை நாளிதழுக்கு நமது மூவரின் நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை இன்று வழங்கி கொண்டிருக்கிற விஐடி சென்னை நிறுவனத்திற்கும் உடன் வழங்கி கொண்டிருக்கிற ஈஸ்வரி பொறியியல் கல்லூரி, சவிதா பொறியியல் கல்லூரி, ஆல்பா பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட மூன்று பொறியியல் கல்லூரிகளுக்கும் நமது நன்றியை பதிவு செய்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் முதலில் பதிவு செய்கிற பார்வையாளர்களுக்கு புத்தக பரிசுகள் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 10 பார்வையாளர்களுடைய பெயர்கள் வெகு விரைவில் திரையில் காண்பிக்கப்படும். உங்களுக்கான புத்தகங்களை இந்து தமிழ் திசை நாளிதழ் உங்களுடைய இல்லத்திற்கே அனுப்பி வைக்கும் என்ற இனிப்பான செய்தியோடு இன்னும் ஒரு சுவையான தேவையான ஒரு நிகழ்வில் மறுபடியும் சந்திப்போம். அதுவரை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்கள் மூவரின் சார்பில் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.